நுவரெலியா நானு ஒயார் அதெல்ல பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் வங்கி ஓயா தோட்டம் அமைந்துள்ளது. இந்த தேயிலை தோட்டத்தில் 95 குடும்பங்களைச் சேர்ந்த 575 பேர் வாழ்ந்து வருகின்றனர். பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தேயிலை தோட்டத்தில் வாழ்ந்து வரும் தாம் எந்தவித அடிப்படை வசதியும் அற்ற லயன் அறைகளிலேயே கடந்த 200 வருடங்களுக்கு மேலாக வசித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக லயன் அறைகளின் கூரை மாற்றப்படாத காரணத்தினால் வீட்டின் கூரையின் மேல் கருப்பு ரப்பர் விரிப்புகள் போடப்பட்டு மரக்குற்றிகளும் மணல் மூட்டைகளும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் புட்புதர்களும் வளர்ந்து காணப்படுகின்றன. ஓட்டு கேட்க மட்டும்தானே வர்றாங்க, எல்லாமே ஓட்டுக்கு மட்டும்தான் வந்துடுறாங்க. வேனாவை கொண்டுக்கிட்டு நின்றுக்கிறாங்க, ஆளாளுக்கு கேட்குறாங்க, ஓட்ட கேட்குறாங்க, ஓட்ட போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரிக்கே தொழிலாளிக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லை தானுங்களே. உரிய வீட்டு வசதிகள் இன்மையினால் பிள்ளைகளை கல்வி கற்பிக்க முடியாத நிலை காணப்படுவதாக கவலை தெரிவிக்கும் தாய் ஒருவர், தோட்ட தொழிலாளிகள் என்பதனால் தமது பிள்ளைகள் கல்வி கேட்க முடியாதா எனவும் கேள்வி எழுப்புகின்றனர். எங்களுக்கு வீடு வாய்ப்பு சரிவர இல்லை. இதுக்கு ஓட்ட வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைங்களாம் எப்படி படிப்புக்கிறது? நாங்கள் எந்த தொழில் செஞ்சு நாங்கள் படிப்புக்கிறது? எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அவங்கவுங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும், சுகாதாரமாக இருக்கிற பிள்ளைங்க மட்டும் படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க தொழிலாளி வீட்டு பிள்ளைங்க படிக்கக்கூடாதா? இந்த தோட்டத்திலிருந்து 1.5 மைல் தொலைவில் வைத்தியசாலை காணப்படுகின்ற போதும் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு உரிய போக்குவரத்து வசதிகளும் ஆம்புலன்ஸ் வசதிகளும் இன்மையினால் கர்ப்பிணி தாய்மார்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். எங்களுக்கு ஆஸ்பத்திரிங்கிறது சரியாக 1.5 மைல் தூரம் வருது. ஆனால் அந்த 1.5 மைல் தூரம் போனால் சரி, எல்லாம் கல் மேடு பள்ளம். ஒரு பவா கிடைக்கிறவங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால நடுத்தரத்துலேயே பவா கிடைக்கக்கூடிய அளவில் தாங்க அந்த ரோட்டுக்கு இருக்குங்க. ஆனால் டாக்டர் இருக்காரா இல்லையாங்கிறது எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஆனால் ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்குங்க, எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைங்க. இவை மாத்திரமின்றி குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகள் இன்றி தாம் ஒதுக்கப்பட்ட சமூகமாக வாழ்ந்து வருவதாக வங்கி ஓயா தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். IBC தமிழ் செய்திகளுக்காக GK கிருஷாந்தனுடன் ரோமி ஜோதினி ஜபரட்னம்.